விளையில விவசாயத்தை பொறுப்பாக கவனித்து சீரோமட உண்மையா உழை விதையே அமோக விளைச்சலுக்கு வழிவகுக்கிறது எந்த பயிராக இருந்தாலும் விதை உற்பத்தி செய்யும் போது அதன் தாய் செடி நன்கு வளமானதாகவும் நோய் தாக்காததாகவும் இருக்க வேண்டும் விதைக்கு தேர்ந்தெடுக்கப்படும் காய்கறி பழுத்த நிலையில் இருப்பதாக தேர்ந்தெடுக்க வேண்டும் இந்த நிலையில் இப்போது பாகல் தரமான விதை உற்பத்தி பற்றி கடலூர் மாவட்டம் பாலூர் காய்கறி ஆராய்ச்சி நிலையத்தின் விதை அறிவியல் தொழில்நுட்ப இணை பேராசிரியர் முனைவர் வி பரமசிவம் அவர்கள் நமக்கு

இப்போ தரமான விளைச்சல் ரகங்கள்னு எடுத்து பார்த்தீங்கன்னா கூ ஒன்றுங்கிற ரகம் வந்து நல்ல ரகம் இந்த விதை இந்த இந்த ரகத்தில் வந்து நம்மளுக்கு தேவையான விதைகளை வந்து விவசாயிகள் வந்து தாங்களே எப்படி உற்பத்தி பண்ணிக்கலாங்கிறத வந்து இப்போ நம்ம பார்ப்போங்க முதல்ல வந்து விதைக்கு வந்து நல்ல விதைகளை வந்து தேர்வு செய்யணும் விதைப்பயிருக்கு இப்போ விதைகளை வந்து நீங்கள் எவ்வாறு தேர்வு செய்யுன்னு கேட்டிங்கன்னா பாகல் வந்து பயிர் வந்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு பாகல் விதை வந்து சுத்தம் பண்ணிவிட்டு அது வந்து நாளுக்கு நாலு பிஎஸ்எஸ் என்று சொல்லக்கூடிய சலடில் வந்து சளிச்சு எடுக்கணும் இந்த மாதிரி செழித்து வர விதைகளை பார்த்திங்கன்னா அந்த சல்லடை சைஸ் வந்து ஆறு புள்ளி ஒன்று எம்எம் இருக்குங்க ஸோ இந்த சலட வந்து நம்ம வந்து விதைகளை சளித்து தரமான விதைகளை வந்து விதைப்புக்கு பயன்படுத்துவோம் இந்த மாதிரி தரமான விதைகள் வந்து நாங்கள் பாலூர் காய்கறி ஆராய்ச்சியத்தில் வந்து உற்பத்தி பண்ணி கொடுக்குறோம் இந்த இதை கொண்டு போய் நீங்கள் வந்து நீங்கள் பயிர் செஞ்சு உங்களுக்கு தேவையான விதைகளை நீங்கள் உற்பத்தி பண்ணலாம் இப்போ வந்து சான்று விதை இல்லை ஆதார் விதை ரெண்டு விதையும் நீங்கள் பண்ணலாம் அதாவது சான்று விதை உற்பத்தினா ஆதார் விதையிலேருந்து பண்ணலாம் ஆதார் விதை உற்பத்தி பண்ணணுன்னா அதுக்கு வந்து வல்லுநர் விதையிலேருந்து பண்ணலாங்க இப்போ இந்த விதை உற்பத்திக்கு போகிறதுக்கு முன்னால் வந்து அந்த நிலம் வந்து அந்த நல்ல ஒரு வடிகால் வசதி உள்ள நிலமாக இருக்கும்னு அடுத்தது பார்த்தீங்கன்னா விதை அளவு இப்போ ஒரு ஏக்கருக்கு வந்து பாகல் விதை வந்து விதை உற்பத்திக்கு நீங்கள் எடுத்துக்கு போன போகிறீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு கிலோ விதை வந்து நம்ம தேவைப்படுங்க இப்போ வந்து பாகல் விதையை பொறுத்த வரைக்கும் விதைக்கிறதுக்கு முன்னால் விதை நேர்த்தி செய்யணும் இப்போ விதை விதை நேர்த்தி ஏன் செய்கிறோம்னா விதை மூலம் பரவக்கூடிய நோய்கள் எல்லாம் வந்து நமக்கு கட்டுப்படுத்தப்படும் இப்போ விதை நேர்த்திக்கு வந்து ஒன்று வந்து ட்ரைகோடர்மா விரடி அது வந்து ஒரு கிலோ விதைக்கு நாலு கிராம் அல்லது சூடோமான சிங்கிறது வந்து அது வந்து ஒரு கிலோ விதைக்கு பத்து கிராம் அல்லது இது ரெண்டுமே கிடைக்காத பட்சத்தில் பவஸ்டின் அதாவது கார்பன்டைசிம் என்று சொல்லக்கூடிய மருந்தை வந்து ஒரு கிலோ விதைக்கு ரெண்டு கிராம் அப்படிங்கிற விதத்தில் வந்து நம்ம கலந்து விதை நேர்த்தி செய்யணும் இதுக்கு பின்னாலே வந்து அசோஸ் பயிரெலாம் கொண்டு விதை நேர்த்தி செய்யலாம் அது வந்து பார்த்திங்கன்னா அசோஸ் பயிரில் வந்து ஒரு பாக்கெட் ஒரு ஒரு ஏக்கர் விதைக்கு வந்து ஒரு பாக்கெட்டு இந்த அசோஸ் பயிரில் தலை ட்ரைகோடர்மா வீடையும் கலந்துக்கலாம் சூடோமோனஸையும் கலந்துக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ விதை அளவு பார்த்தாச்சு விதை நேர்த்தி பார்த்தாச்சுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா வயலில் வந்து பயிர் இடைவெளி எவ்வளோ எப்படி வைக்கணும்னு பார்க்கணும் இப்போ வந்து வரிசைக்கு வரிசை வந்து ரெண்டரை மீட்டருமே பயிருக்கு பயிர் அதாவது குளிக்க குழி வந்து ரெண்டு மீட்டரும் வைக்கணுங்க அந்த மாதிரி பராமரிக்கும் போது இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி நான் வந்து நான் வாய்க்கால் எடுத்துகிட்டு அந்த வாய்க்காலில் வந்து அடி அளவில் குழி அடிச்சுட்டு குழியில் வந்து ஒரு வாரம் வச்சுட்டு அந்த ஒவ்வொரு குழிக்கும் வந்து தொழுகிற வந்து வந்து பத்து கிலோ அப்புறம் வந்து தலை மணி சாம்பல் சத்து வந்து ஆறு பன்னெண்டு பன்னெண்டு என்ற விகிதத்தில் வந்து கலந்து ஒவ்வொரு குழிக்கும் வந்து நம்ம வந்து நூறு கிராம் என்ற அளவில் வந்து விடணும் இதெல்லாம் விட்டு மண்ணை மூடிவிட்டு இதில் வந்து தண்ணி பாய்ச்சின பிறகு நம்ம விதைகளை ஊனகணும் ஒவ்வொரு குழிக்கும் பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் அஞ்சு விதைகளை வந்து நம்ம ஊனணும் இந்த மாதிரி அஞ்சு விதைகளை ஊண்ணின பிறகு பார்த்திங்கன்னா இந்த விதை வந்து முளைச்ச பிறகு அடுத்தது வந்து நமக்கு ஒரு பத்து பதினஞ்சு நாளில் பதினஞ்சு நாள் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா முளைச்சி வந்துருங்க எல்லாமே இதில் வந்து நல்ல தரமான வீரியமுள்ள நாட்டுக்களை மட்டும் இரண்டு நாட்டுக்களை ஒவ்வொரு குழிக்கும் ரெண்டு நாட்டுக்களை விட்டுட்டு மிச்சம் மூணு நாட்டுக்களை வந்து நம்ம களைச்சி எடுத்துருவோம் அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்த முப்பதாம் நாள் பார்த்தீங்கன்னா மறுபடியும் தலைச்சத்து வந்து ஒவ்வொரு குழிக்கும் வந்து நூறு கிராம் வந்து நம்ம கொடுக்கணும் இதுதான் உரளவு போ பொறுத்த வரைக்கும் இதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது நாளுக்குள்ளே வந்து பாகல் வந்து நல்லா வளர்ந்து கொடியெல்லாம் வந்துடும் அந்த கொடியை வந்து நீங்கள் வந்து பந்தலில் ஏற்றி விட்டுருணும் ஒன்று ரெண்டு விதமான பந்தல் நம்ம வந்து பாகலில் பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமான பந்தலில் வந்து நம்ம வந்து இதை வந்து பயிர் வள பயிர் வளர்க்கலாங்க ஒன்று வந்து வேலிப்பந்தல்னு சொல்லுவோம் அதில் வந்து மேலே வந்து எந்த குச்சியும் நம்ம போட மாட்டோம் இன்னொன்று வந்து சாதாரண பந்தல் பந்தல் டைப்பு இந்த வேலிப்பந்தலுங்கிறது மட்டும் சைடில் மட்டும்தான் குச்சி நட்டுருப்போம் அதில் வந்து நம்ம சணல் கொண்டு நம்ம எல்லா கம்பி கம்பி சணலும் வச்சு நம்ம போட் போட்டு ஜாயின் பண்ணி வச்சுருப்போம் ஓ அதில் வந்து நம்ம கொடி ஏற்றி வேலி வேலிப்பந்தலில் இந்த பந்தலில் இடையில் ஒவ்வொரு செடிக்கு பக்கத்தில் ஒவ்வொரு குச்சியும் ஊனி இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா இங்கே வந்து மரவிளைக்கில் குச்சி இருக்குது இல்லைங்களா அதை வந்து ஊனி விட்டுருவோம் அது அதில் வந்து நம்ம கொடி ஏறிடும் பாகல் கொடி ஏறிடும் ஸோ இது வந்து ஒரு மாதத்துக்குள்ளே வந்து எல்லா கூடையும் நம்ம ஏற்றி விட்டுருவோம் அறுவடை பார்த்திங்கன்னா இப்போ எழு எண்பது தொண்ணூறு நாளில் வந்து இது வந்து அறுவடைக்கு ரெடி ஆகிரும் அறுவடை அதாவது அறுவடைக்கு உண்டான தருணம் அதாவது காய்கள் எப்படி எப்படின்னா இப்போ வந்து காய் பாவக்காய் வந்து பச்சை கலரில் இருக்கும் அந்த பச்சை வந்து அப்படியே கலர் மாறும் மாறி வந்து லைட்டாக ஒரு எல்லோ கலரில் அதாவது மஞ்சள் கலரு இளஞ்சிவப்பு மஞ்சள் கலர் ரெண்டுமே கலந்த கலர் கலரில் வந்து அது வரும் அந்த அந்த ஒரு தருணத்தில் வந்து நம்ம காய்களை வந்து பழங்களை வந்து பறிக்கணும் பறிச்சுட்டு இந்த பழங்களெல்லாம் பறிச்ச பிறகு இந்த பழங்களை எல்லாம் கொண்டு போய் நம்ம ஒரு செட்டில் வச்சுட்டு இந்த பழங்களை நீள் வாக்கில் வந்து நம்ம பிரிக்கணும் பிரிக்கும் போது பாகல் விதைகள் வந்து இருக்கும் அந்த பாகல் விதையை எடுத்து நம்ம தண்ணியில் வந்து சுத்தமாக கழுவிட்டு அதை வந்து கண்டிப்பாக வந்து நிழலில் வந்து ஒரு ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு வந்து உலர்த்தணும் அதுக்கு தான் கொண்டு போய் வெயிலில் வந்து நம்ம காய வைக்கணும் காய வைக்கிறது எப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்பவும் காய வச்சிடக்கூடாது இப்போ என்னோட விதையோட ஈரப்பதம் வந்து ஒரு ஆறுலேருந்து ஏழு சதம் அப்படின்னு சொல்லலாம் அதுக்குள்ளே வந்து அந்த ரேஞ்சில் அந்த ஒரு இடைப்பட்ட மாய் ஈரப்பதத்தில் வந்து விதையில் காய வைக்கணும் ஆறு சதத்துலேருந்து ஏழு சதத்துக்குள்ளே இருக்கலாம் மீறி போனால் எட்டு எட்டு சதம் வரைக்கும் இருக்கலாம் அதுக்கு மேலே இருக்கக்கூடாது விதையோட ஈரப்பதம் விதையில் வந்து காய வச்சுட்டு மறுபடியும் வந்து நம்ம வந்து பேக் பண்ணுறோம் பார்த்தீங்களா பேக்கிங்கில் விதையை வந்து விதை நேர்த்தி பண்ணணும் மறுபடியும் விதை நேர்த்தி பண்ணணும் விதை நேர்த்திக்கு வந்து ஒன்று நம்ம கார்பன் டைசி ஒரு கிலோ விதைக்கு ரெண்டு கிலோ ரெண்டு கிராம் வந்து ஒரு கிலோ விதைக்கு ரெண்டு கிராம் பயன்படுத்தலாம் கார்பன் டைசிங் பயன்படுத்த முடியாத பட்சத்தில் வந்து ஹேலஜன் கலவைன்னு சொல்கிறோம் அந்த கலவை வந்து ஒரு கிலோ விதைக்கு மூணு கிராம் என்ற அளவில் வந்து கலந்து இதை வந்து ரெண்டு விதமாக சேமிக்கலாம் ஒன்று வந்து துணிப்பயிரில் சேமிக்கலாம் அல்லது வந்து இன்னொன்று வந்து காற்றுப்புகா பைகளெலாம் சேமிக்கலாங்க இப்போ துணிப்பைல சேமித்திங்கன்னா அதனோட மு முளைப்பத்திரன் வந்து குறுகிய காலத்துக்கு மட்டும்தான் இருக்கும் காற்றுப்புகா பயிரில் வந்து நம்ம வந்து சேமிக்கும் போது அந்த முளைப்பத்திரனோடய முத விதையோட முளைப்பு திறன் வந்து அதிக நாள் இருக்கும் ஸோ இவ்வாறு வந்து விதைகளை வந்து நம்ம சேமிக்கலாம் ஸோ பாகல் விதை வந்து விவசாயிகள் வந்து விரும்பினா அவங்களுக்கு தேவைப்பட்ட இந்த ரகம் வந்து நல்ல ரகம் இந்த ரகத்தில் வந்து நம்ம எங்ககிட்டேயே வந்து நீங்கள் வாங்கணும் அவசியம் கூட இல்லைங்க நீங்களே வந்து இங்கே வந்து நேரடியாக பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான விதைகளை வந்து நீங்களே வந்து உற்பத்தி பண்ணி நீங்களும் பயன்படுத்தலாம் மற்ற விவசாயிகளுக்கும் கொடுத்து உதவலாம் ஆகவே இந்த ஒரு எளிய முறையில் வந்து தரமான விதை உற்பத்தி பண்ணி பயன் பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விரும்பி சாப்பிடுவது உருளைக்கிழங்கு வகையில் உணவில் உலகில் உள்ள எல்லா நாடுகளும் வருகின்றனர் ஆண்டுக்கு ஆண்டு உற்பத்தி அதிகம் செய்து வருகின்றனர் தமிழ்நாட்டில் மலை பிரதேசங்களில் சமவெளியில் பயிர் செய்யப்படுகிறது இந்த நிலையில் திண்டுக்கல் ஈரோடு மாவட்டங்களில் நீர்போக உருளைக்கிழங்கு சாகுபடி குறைந்துள்ளது எனவே வரும் மே ஜூன் மாதங்களில் இது நல்ல விலைக்கு விற்க வாய்ப்புள்ளது எனவே இந்த செய்தியை கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள வேளாண்மை மற்றும் ஊரக மேம்பாட்டு ஆய்வு மையத்தில் இயங்கி வரும் தேசிய வேளாண்மை புதுமை திட்டத்தின் உள்நாட்டு மற்றும் ஏற்றுமதி சந்தை தகவல் மையம் ஆய்வுக்கு பின் தெரிவித்துள்ளது அது மட்டுமல்லாது நீர்போக உருளைக்கிழங்குக்கு நல்ல விலை கிடைப்பதால் இதை பயிர் செய்யுமாறு விவசாயிகளை கேட்டுக்கொண்டுள்ளது இந்த செய்தியை இப்போது பார்க்கலாம் இந்தியாவில் இரண்டாயிரத்தி பதினொன்று இரண்டாயிரத்தி பன்னிரெண்டில் உருளைக்கிழங்கு பதினெட்டு புள்ளி எட்டு ஏழு லட்சம் ஹெக்டர் பரப்பளவில் பயிரிடப்பட்டு நானூற்றி பதினைந்து புள்ளி ஆறு ஐந்து லட்சம் டன்கள் உற்பத்தி செய்யப்பட்டது தேசிய தோட்டக்கலை ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி நிறுவனத்தின் கணக்கீட்டின்படி இரண்டாயிரத்தி பதினொன்று இரண்டாயிரத்தி பனிரெண்டில் தமிழ்நாட்டில் உருளைக்கிழங்கு இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஹெக்டர் நிலப்பரப்பில் பயிரிடப்பட்டு அறுபத்தி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பது டன்கள் உற்பத்தி செய்யப்பட்டது திண்டுக்கல் நீலகிரி கிருஷ்ணகிரி மற்றும் ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் மலைப்பகுதிகளில் மட்டுமே உருளைக்கிழங்கு பயிரிடப்படுகிறது நீர்போக உருளைக்கிழங்கு பிப்ரவரி மாதத்தில் விதைப்பு செய்யப்பட்டு மே ஜூன் மாதங்களில் அறுவடை செய்யப்படும் விவசாயிகள் நீர்போக விதைப்பு முடிவுகளை எடுப்பதற்கு அதன் அறுவடையின் போது கிழங்கிற்கு கிடைக்கும் விலை பற்றி தெரிந்து கொள்ள ஆவலாக உள்ளனர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள வேளாண்மை மற்றும் ஊரக மேம்பாட்டு ஆய்வு மையத்தில் இயங்கி வரும் தேசிய வேளாண் புதுமை திட்டத்தின் உள்நாட்டு மற்றும் ஏற்றுமதி சந்தை தகவல் மையம் கடந்த இருபத்தி இரண்டு வருடங்களாக நிலவிய உருளைக்கிழங்கு விலையை ஆய்வு செய்தது இதில் பிப்ரவரியில் பயிரிடப்படும் நீர்போக உருளைக்கிழங்கிற்கு மே மற்றும் ஜூன் இரண்டாயிரத்தி பதிமூன்றில் கிலோவிற்கு ரூபாய் பதினெட்டு முதல் இருபது வரை கிடைக்க வாய்ப்புள்ளது என கணிக்கப்பட்டுள்ளது அம்மாதங்களில் மற்ற மாநிலங்களிலிருந்து வரும் வரத்துகள் குறைவாக இருக்கும் என்பதாலும் நீலகிரி உருளைக்கிழங்கின் உயர்வான தரத்தினாலும் அதற்கு அதிக விலை கிடைக்கும் இவ்விலையை கருத்தில் கொண்டு நீர்போக உருளைக்கிழங்கை சாகுபடி செய்யுமாறு விவசாயிகள் கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி உள்நாட்டு மற்றும் ஏற்றுமதி சந்தை தகவல் மையம் வேளாண் மற்றும் ஊரக மேம்பாட்டு ஆய்வு மையம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர் ஆறு நான்கு ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று தொலைபேசி பூஜ்ஜியம் நான்கு இரண்டு 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 நான்கு மூன்று ஒன்று நான்கு பூஜ்ஜியம் ஐந்து தொழில்நுட்ப விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி பேராசிரியர் மற்றும் தலைவர் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் விஜயநகரம் உதகமண்டலம் ஆறு நான்கு மூன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று தொலைபேசி பூஜ்ஜியம் நான்கு இரண்டு மூன்று இரண்டு நான்கு நான்கு இரண்டு ஒன்று ஏழு பூஜ்ஜியம் கைபேசி ஒன்பது நான்கு நான்கு மூன்று பூஜ்ஜியம் ஐந்து இரண்டு இரண்டு ஒன்று ஒன்பது கோடை ஆரம்பித்துவிட்டது ஏற்கனவே நெல் பயிரிட போதுமான நீர் இல்லாத இந்த வற்றி போக ஆரம்பித்துள்ளது எனவே இந்த நிலையில் எவ்வளவு நீர் கிடைக்குமோ அதை கொண்டு பயிர் செய்ய ஆரம்பிக்கலாம் சில இடங்களில் நெல் அறுவடைக்கு பின் பயிர் வகைகளை மாற்று பயிராக பயிர் செய்யலாம் மணிலா போன்ற பயிர் செய்துள்ளவர்கள் கண்டிப்பாக சொட்டு நீர் பாசன சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டும் திருந்திய நெல் சாகுபடிக்கும் இந்த முறை ஏற்றது கோடை காலத்தில் காய்கறி பயிர் செய்தால் அதிக லாபம் பெறலாம் இதற்கான வேளாண் காலநிலை முன்னறிவிப்பினை கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை முன்னெடுப்பு துறையும் சென்னை மண்டல வானிலை ஆராய்ச்சி மையமும் இணைந்து தகவல்களை ஊடகங்கள் மூலம் வழங்கி வருகிறது இந்த செய்தியை இப்போது பார்க்கலாம் வரும் நாட்களில் மேற்கு மண்டலத்திற்கு உட்பட்ட மாவட்டங்களான கோயம்புத்தூர் ஈரோடு மற்றும் திருப்பூர் ஆகிய மாவட்ட உழவர்களின் கவனத்திற்கு வரும் நாட்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் பதினான்கு இரண்டு இரண்டாயிரத்தி பதிமூன்று முதல் பதினேழு இரண்டு இரண்டாயிரத்தி பதிமூன்று வரை லேசானது முதல் மிதமான மழை பெற வாய்ப்புள்ளது நெற்பயிரில் சாதகமான பகல் மற்றும் இரவு நேர வெப்பநிலை நிலவ வாய்ப்புள்ளதால் அதிக தூர்கள் உருவாக வாய்ப்புள்ளது எனவே தூர்கள் விட்டு ஒரு வாரம் கழித்து தண்ணீரை வடிக்கவும் நிலக்கடலை பயிருக்கு ஜிப்சம் போடாமல் இருந்தால் வரையிருக்கும் மழையை பயன்படுத்தி ஏக்கருக்கு இருநூறு கிலோ ஜிப்சம் இட வேண்டும் வரும் ஐந்து நாட்களிலும் விருதுநகர் திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்ட உழவர்களின் கவனத்திற்கு வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும் லேசான மழை பெற வாய்ப்புள்ளது கோடை இரவை பயிருக்கு ஏழரை கிலோ ஹெக்டர் என்ற அளவில் விதை அளவை பயன்படுத்த வேண்டும் சோளம் மற்றும் மக்காச்சோளம் ஆகிய பயிர்களுக்கு அட்ரஸின் பூஜ்யம் புள்ளி இரண்டு ஐந்து கிலோ ஹெக்டர் என்ற அளவில் விதைத்த மூன்றாம் நாள் இட வேண்டும் களைக்கொல்லி தெளிக்கும்போது மண்ணில் போதிய அளவு ஈரம் இருத்தல் அவசியம் கோடை இரவைப் பயிருத்திப் பயிருக்கு விதைகளை பார்களில் தொன்னூறு நாற்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் என்ற இடைவெளியில் விதைக்க வேண்டும் வரும் ஐந்து நாட்களிலும் காவிரி டெல்டா மண்டலத்திற்கு உட்பட்ட மாவட்டங்களான தஞ்சாவூர் திருவாரூர் திருச்சி கரூர் நாகப்பட்டினம் மற்றும் பெரம்பலூர் ஆகிய மாவட்ட உழவர்களின் கவனத்திற்கு வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும் லேசானது முதல் மிதமான மழை பெற வாய்ப்புள்ளது வேளாண் அறிவுரையாதெனில் வரும் நாட்களில் லேசான மற்றும் மிதமான மழை எதிர்பார்க்கப்படுவதால் அறுவடை நிலையில் உள்ள சம்பா தாளடி நெல்லினை தக்க பாதுகாப்புடன் அறுவடை செய்ய வேண்டும் அடுத்து வரும் ஐந்து நாட்களிலும் வடமேற்கு மண்டலத்திற்குட்பட்ட மாவட்டங்களான சேலம் நாமக்கல் மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்ட உழவர்களின் கவனத்திற்கு வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும் ஓரிரு நாட்களில் லேசான மழை பெறும் வாய்ப்பு உள்ளது எதிர்பார்க்கப்படும் வானிலை கோழிகளில் இயல்பான தீவன எடுப்பிற்கும் நல்ல முட்டை உற்பத்திக்கும் ஏதுவாக இருக்கும் நன்கு உலர்ந்த தீவன மூலப்பொருட்களை பயன்படுத்துவதும் பூஞ்சை நட்சத்திர தீவனத்தை பயன்படுத்துவதும் தக்க தக்கவைக்க நீங்கள் கடைபிடிக்க வேண்டியவையாகும் உழவர் பெருமக்களே மேற்ன்ன அறிவுரைகளை கையாண்டு நல்ல முறையில் விதைப்பு செய்து நீங்கள் அதிக மகசூல் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் மீண்டும் அடுத்த வாரம் மண்டல வாரியான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கையில் நாம் சந்திக்கலாம் என்ன விவசாய பெருமக்களை இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம் மேலும் இந்நிகழ்ச்சியை பற்றிய ஆலோசனைகளையும் கருத்துக்களையும் எதிர்பார்க்கிறோம்